நூரெலியா போபொத்தலாவ வனப்பகுதியில் கம்பிகளில் சிக்குண்டு காயமடைந்த நிலையில் மீட்கப்பட்ட மலையகத்திற்கே உரித்தான சிறுத்தையை சிகிச்சைகளுக்காக தாம் பொறுப்பேற்றுக் கொண்டதாக வனவிலங்கு திணைக்கள அதிகாரிகள் தெரிவித்தனர். நுவரெலியா அக்கரப்பத்தனை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட போபத்தலாவ வனப்பகுதியில் இன்று காலை கம்பி வலைகளில் சிக்கிய நிலையில் கண்டுபிடிக்கப்பட்ட சிறுத்தை கடும் போராட்டத்துக்கு மத்தியில் உயிருடன் மீட்கப்பட்டு நுவரெலியா மிருக வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. வேட்டையாடுவோரினால் இந்த கம்பி கட்டமைப்பு அமைக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். கம்பி வலையில் சிக்கியதால் கடும் காயம் ஏற்பட்டிருந்த நிலையில் குறித்த சிறுத்தை கடும் சிரமத்துக்கு மத்தியில் மயக்க ஊசி செலுத்தப்பட்டு அதிகாரிகளால் மீட்கப்பட்டுள்ளது. குறித்த சிறுத்தை கம்பிகளுடன் போபத்தலாவ அரச வினை நிலத்தின் கிழக்கு பகுதியில் உள்ள உத்தியோகபூர்வ வீடுகளுக்கு மேல் விழுந்த நிலையில் மீட்கப்பட்டுள்ளதாக கூறினர். சுமார் 6 அடி நீளமான 9 முதல் 10 வயது மதிக்கத்தக்க மலைக பகுதிக்கு உரித்தான சிறுத்தை ஒன்றை இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளது. மீட்கப்பட்ட சிறுத்தையின் உடலில் பாரிய காயங்கள் காணப்படுவதாக வனவிலங்கு அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். வனவிலங்கு திணைக்களத்தில் மிருக வைத்திய அதிகாரிகள் அக்கரப்பத்தனை போலீஸ் அதிகாரிகள் இணைந்து சிறுத்தையை மீட்டுள்ளனர். இவ்வாறு மீட்கப்பட்ட சிறுத்தை சிகிச்சைகளுக்காக நுவரெலியா மிருக வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. அரசாங்கத்துக்கு சொந்தமான வனப்பகுதியில் மான் மற்றும் பன்றிகளை வேட்டையாடுவதற்காக வேட்டையாளர்களினால் இந்த கம்பி கட்டமைக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த கம்பியினாலேயே சிறுத்தை சிக்குண்டுள்ளதாகவும் அதிகாரிகள் கூறுகின்றனர்.